நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்துள்ள கேசவபுரத்தில் சென்னை ராயபுரத்தை சேர்ந்த கணேஷ்குமார் என்ற வாலிபர் சபரிதா என்ற பெண்ணுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். இதற்கு முன்னதாக சபரிதாவுக்கும் அவருடைய கணவரான பசுபதிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கணவரான பசுபதியை விட்டு பிரிந்து சென்று கணேஷ்குமாருடன் தனது வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளார் சபரிதா. இதனால் பசுபதிக்கும் அவருடைய கள்ளக்காதலான கணேஷ்குமாருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில்தான் கொரோனா ஊரடங்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கணேஷ்குமார் வீட்டில் இருக்கும் சமயம் பார்த்து பசுபதி தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு வந்துள்ளார். கணேஷ்குமாரை கொலை செய்யும் திட்டத்தோடு வீட்டுக்குள் நுழைந்த பசுபதியோ பட்ட பகலிலேயே சபரிதா கண்முன்னே கணேஷ்குமாரை நண்பர்களுடன் சேர்ந்து சரமாரியாக அரிவாளால் வெட்டி சாய்த்துள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து விழுந்த கணேஷ்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக பலியானார். இதனிடையே கொலையை பார்த்த சபரிதா அலறியுள்ளார். இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வருவதற்குள் பசுபதி தன்னுடைய நண்பர்களுடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீஞ்சூர் போலீசார் இறந்தவரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் சபரிதாவை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்று போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருவதுடன் கொலை செய்த பசுபதி மற்றும் அவருடைய நண்பர்களையும் வலைவீசி தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.